வணக்கம், இது உங்கள் தினகதிர். அவினாசியில் சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலை மையமாக வைத்து தேமுதிக ஜூர் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஜூர் அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். திமுக நிர்வாகம் பல முனைகளில் தடுமாறிவிட்டது என்றும் இளைஞர்களிடையே பரவலான போதைப் பொருள் பரவலை அனுமதித்தது, குறிப்பாக கஞ்சா, தமிழ் சமூகத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் வாதிட்டார். அனைத்து பேரூராட்சிகளிலும் சொத்து வரியை உயர்த்தி மக்கள் மீது சுமத்தியுள்ள திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக பிரேமலதா குற்றம் சாட்டினார். இந்த நடவடிக்கை நியாயமற்றது என்று அவர் மறுத்தார் மற்றும் மின் கட்டணத்தை மேலும் உயர்த்தியதற்காக அரசாங்கத்தை விமர்சித்தார். இது பொதுமக்களுக்கு உண்மையான அதிர்ச்சி என்று அவர் விவரித்தார். மாநில அரசின் மீதான தனது விமர்சனங்களுக்கு மேலதிகமாக சரக்கு மற்றும் சேவை வரி ஆட்சியை அமல்படுத்தியதற்காக மத்திய அரசின் மீது பழி சுமத்தினார் பிரேமலதா. இது தமிழ்நாட்டில் சிறு தொழில்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் வாதிட்டார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் பாஜக அரசுகளை மாநில மக்கள் கண்டிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தனது கவனத்தை திருப்பிய பிரேமலதா வாக்காளர்களின் நலன்களை திறம்பட பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நீலகிரி தொகுதியின் அதிமுக வேட்பாளரான லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு அவர் ஒப்புதல் அளித்தார். தொகுதி மக்களின், குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பெண்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதில் அவரது அர்ப்பணிப்பை எடுத்து காட்டினார். ஏப்ரல் 19 தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஏ, ஏஐஎப்பி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் அதிமுகவுக்கு பிரேமலதா ஆதரவு திரட்டினார். அவரது பிரச்சார முயற்சிகள் ஈரோட்டில் உள்ள பெருந்துறை வரை நீட்டிக்கப்பட்டது. அங்கு அவர் மக்கள் எதிர்கொள்ளும் அழுத்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்ற செய்தியை மீண்டும் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.